ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம்னா, ஒரு வருஷத்தோட கடைசியில் நவம்பர் டிசம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வு சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தாலோ அல்லது நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலோ இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கொள்வதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன் பரமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை டவுன்லோட் இருக்கும், சரிங்களா? நான் பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கான ஸ்கேனர் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கேப்சா. இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களோட கேப்சா கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போய் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து விண்டோஸ் ஓஎஸ் அப்புறம் ஆப் இந்த மூணுக்குமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் பண்ணுறாருந்தால் அது தனி, இதில் நீங்கள் பிசியில் பண்ணுறாருந்தால் அது தனி, சரிங்களா? பிசியில் பண்ணுறாருந்தால் மேலே உள்ளது, அதுவுமே விண்டோஸ்க்கு இருக்குது ஐஓஎஸ்க்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்மளை டவுன்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குல்ல, அது வந்து இதில் கொடுத்துருக்கூடிய டைப்பில் ஏதாவது ஒரு டைப் வந்து உங்ககிட்ட இருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா அது அதில் ஏதாவது ஒரு டைப்பை வந்து நீங்கள் வாங்குறமா இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஜீவன் பவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து வழக்கமாக என்னென்ன அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கான ஆத்தென்டிகேஷன் கேட்கும். அதை நீங்கள் வந்து உங்களோட ஆதார், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்காக யார் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வராங்களோ அவங்களோட டீட்டெயில் கொடுத்து அதை பறிகிற மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டமர், சரிங்களா? உங்கள்கிட்ட வரக்கூடியவங்கள்ட்ட வந்து ஆதார் கார்டு நம்பரும் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க செல்லுக்கு லிங்க் பண்ணியிருக்க, அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய இல்லை ஆதாரில் லிங்க் பண்ணக்கூடிய நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலெலாம் வந்து விசிபிள் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து நான் ஆதார் கார்டு என்டர் பண்ணுறேன். ஸோ மொபைல் நம்பரு இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் இருந்தால் நீங்கள் கொடுக்க, இல்லைனா விட்டுறலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ரேட்டரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து பென்ஷன் யார் அப்ளை பண்ண வராங்களோ அவங்களோட இதை வைக்கணும். ஸோ அவங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் பென்ஷனோட டைப்பு, அதுக்கப்புறம் ஏஜென்சி, அப்புறம் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பருமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கும், வெரிஃபை பண்ணிக்கோங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து நோனோன்ற கூட அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் அக்ரி கொடுத்து ஸ்கேன் ஃபிங்கர் பிரிண்ட், சரிங்களா? இல்லை அந்த 10 வரல எந்த வரலனால வைக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கஸ்டமரை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகிருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரத்த ஓட்டம் இல்லாதனால ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவங்க வந்து டேரெக்டாக பேங்க்குக்கு தான் போகணும், சரிங்களா? முன்னால் தான் பேங்க்கில் வந்து நிறைய பேர் போய் அப்ளை பண்ணிருந்தாங்க, கியூ இருந்துச்சு. இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால பேங்க்லேயுமே அந்த அளவுக்கு பெரிய அளவில் கியூ இல்லை. அதாவது அதாவது 2015 முன்னால் பெரிய உள்ள பேங்கில் போய் கியூவில் நின்று தான் பரியமாக இருக்கும். இப்போ எல்லா ஆன்லைன்லையுமே பரியனால அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஒருவேளை அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருந்து ரத்த ஓட்டம் இல்லாதனால அவங்க வயசான ஆட்கள் வந்து பரிய முடியலன்னா அவங்க பேங்க்குக்கு போக சொல்லுவாங்க, அங்கே உள்ள டிவைஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பறிஞ்சிக்கலாம். அதேமாதிரி அவங்க வந்து கையெழுத்தும் போட்டுக்கலாம் அங்கே நேரில் போயிட்டு. ஸோ ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும் அதற்கான பில்லு, சார் அதுக்கான அக்னான்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்து கஸ்டமர் கொடுத்துக்கலாம். வாழ் உரிமைக்கான சான்றல் வந்து இவ்வளோ தான். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும், அப்புறம் வந்து அவங்களுடைய டீட்டெயில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே அந்த சர்டிஃபிகேட் வந்து விசுவல் ஆயிரும். இதை என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதை பிரிண்ட் கொடுத்து கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் இதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்து அதாவது அதிகபட்சம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு வரைக்கும் போச்சு இதோடைய லாஸ்ட் டேட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நவம்பர் அது டிசம்பர் இதுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும்.